ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மேக்கிங் சொன்ன ரெசிப்பிலாம் நம்ம பருப்பை இல்லாமல் ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் எப்படி சேதுன்னு பார்த்தலாம் இது மல்லித்தூள் எடுத்துக்கோங்க இது பொட்டுக்கடலை இது கடலை மாவு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் இது சின்ன ஜீரகம் கருவேப்பிலை கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம் இவ்வளோதான் நமக்கு இது சாம்பார் பவுடரோ புளியோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுல இந்த பொட்டுக்கடலையோட இந்த கடலை மாவை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் ஆக்கிக்கிட்டு ஒரு வானல்லாம் எண்ணெயை விட்டுக்கோங்க இல்லை கடுவே காஞ்சி மிளகாய் சி சின்ன ஜீரகத்தை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு ஒரு மூணு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயுமே சேர்த்துலாம் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை இதை நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு கட்டி போதும் இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கழச்சி வச்சுக்கலாம் இதில் நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூனு தனியாத்தூளும் போட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் தூளையும் சேர்த்துலாம் இதுக்கு சாம்பார் பவுடர் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த டைமில் நான் ஒரு டைமில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்கிறேன் அந்த கடலை மாவை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம் கட்டி பதம் இல்லாமல் பாருங்கள் இது கொடி வந்ததோடு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க உங்களுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்